ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீனு தான் வந்து இன்றைக்கி உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி என்னோட மார்னிங் 4 o'clockலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை 60 நாளுக்கு மேலே பண்ணியிருந்தேன். இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சு இன்னையிலேருந்து புதுசாக பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங்கை நான் ரொம்ப பாசிட்டிவான மார்னிங்காகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னே சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கமாக வந்து குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு வாசல்லாம் வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கியாச்சு. எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வந்து வாசலை வந்து திறப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பி அழுதுகிட்டே இருந்தால் லேட் ஆகிடுமோ அப்படின்றதுனால சரி வாசல்லாம் வந்து மஞ்சள் வந்து எப்பவுமே வாசலில் தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சள் கலந்து தான் நான் வந்து தெளிப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து தெளித்து விட்டுட்டு வாசல் எல்லாத்தையும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் தொடச்சதுக்கப்புறமா இன்றைக்கி சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா நீங்கள் என்ன கோலம் வாசலில் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் என்னென்ன கோலம்லாம் வாசலில் போடுறேன் அப்படின்றத சீக்கிரமாகவே ஒரு வீடியோவாக நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு பெருசாக கோலம்லாம் போட தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலத்தை நான் ரிப்பீட்டடாக வந்து போட்டுகிட்டே வந்து இருப்பேன். அப்படி தான் இன்றைக்கும் வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன். காலையிலே சின்னதாக கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உள்ளே போயிட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 நல்லபடியாக பூஜையெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4:30 கிட்டவே வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக வந்து புது வேண்டுதலோட பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 டேஸாகவே ஏதோ எனக்கே நான் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை 60 நாளுக்கு மேலே பண்ணியிருக்கோம், இதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக புதுசாக புது வேண்டுதலோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே என்னன்னு தெரியல, காலையிலேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு. நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வாசலில் பூவெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, சாமி கும்பிடுற வரைக்கும் தலை வந்து இப்படி இருக்கட்டும், விளக்கு உள்ளே ஏற்றும் போது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சும்மா கிளிப் மட்டும் போட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். வாசலில் வழக்கம் போல் விளக்கெல்லாம் வந்து 4:30 எல்லாமே வந்து ஏற்றி முடிச்சிட்டேன். ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து உள்ளே சாமிக்கு பூ எல்லாமே வந்து வைக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் நிலைவாசல் பூஜை வந்து டெய்லி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. எப்பவுமே நிலைவாசலுக்கு இந்த மாதிரி நம்ம நார்மலாக வந்து ஆரத்தி காமிச்சு அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து உள்ளே போவேன். மஞ்சள் குங்குமம் மட்டும் என்னால் டெய்லி வைக்க முடியறதில்ல, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பேன். இப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் வாசலுக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சு முடித்து சாம்பிராணியெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளே போய் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது சாமியை என்னோடய வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு பர்சனலாகவே ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சாமந்தி பூ வந்து சாமிக்கு வைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியாது, இந்த சாமந்தியை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். இத்தனை நாளாக சாமந்தி வந்து கிடைக்கவே இல்லை. மேபி அதனால தான் எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் மிஸ் பண்ணதுனால தான் நான் ரொம்ப டவுனாக இருந்தேனான்னு எனக்கு வந்து தெரியல. மார்னிங் இந்த சாமந்தி பூ வச்சு சாமிக்கு விளக்கேற்றும் போது என் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லுவேன். இன்றைக்கி நான் வந்து நினச்சிருந்தேன் இனிமேல் எல்லா நாளுமே எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜைலாம் பண்ணுறேன், ஆனால் என்னோடய பூஜை ரூம் அழகாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே வந்து இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் இன்றைக்கி மார்னிங்கே ரொம்ப பாசிட்டிவான மார்னிங்காக தான் வந்து இருந்துச்சு. சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா விளக்கையும் ஃபஸ்ட்டு ஏற்றி முடிச்சிட்டேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருக்கேன், 48 நாள் வந்து இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர், அக்கா இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா, கஷ்டமா இல்லையாலாம் வந்து கேட்டிங்க. எனக்குமே 48 டேஸ் வரைக்குமே ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ண ஏதோ ஒரு விஷயம், அது போர் அடிச்சுதா என்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறத நான் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணேன். அதனால தான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான பிளேட்டை தான் வந்து ரெடி பண்ணுவேன். எப்போவுமே பிரம்ம முகூர்த்தம் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றும் போது அது இன்னுமே பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும், நமக்குமே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன்
சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மார்னிங்கில் எழுந்திரிச்சு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீலிங் இருக்குது. நிறைய பேர் ட்ரை பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கேற்றணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதுலேருந்து வந்து உங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கான விஷயங்கள் நிறைய பண்ண முடியும். நானுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு யூடியூப்க்கு நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அவருமே ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி வீக் ஆஃப் இருக்குது, இன்றைக்கி வந்து லீவ் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, அதனால் அவரும் இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்போவுமே என்னோடய டேவை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வேலை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். தேவேஷ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து இருந்துச்சு, சரி பொறுமையாக சமைச்சிக்கலான்னு சொல்லி உட்காந்தாச்சு. வாசலில் இன்றைக்கி கோலம்லாம் போட்டு, எப்போவுமே போடுறது தான் வாசலில் கோலம் போடுறது தான், வாசலில் விளக்கேற்றி வைக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி புதுசாக பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப அழகாகவும் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாசலில் இந்த மாதிரி சாம்பிராணி டெய்லி ஏற்றி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், தினமுமே இந்த மாதிரி வாசலில் விளக்கேற்றி வச்சு சாம்பிராணி வந்து நான் ஏற்றி வைப்பேன். அது இன்னுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால வந்து பாபாவுக்கு ஸ்பெஷலாக என்னால் எதுவும் அபிஷேகம்லாம் வந்து பண்ண முடியல, ஏன்னா தம்பி வந்து எந்திரிச்சிட்டே இருந்தான் அப்படின்றதுனால. இருந்தாலும் வழக்கம் போல் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா தேவேஷ்க்கு வந்து இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்றதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா 5:50 வந்து எந்திரிச்சு அவன் வந்து ரெடியாக வந்து ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா தான் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து கூட்டிட்டு போனாரு, அதனால அவனுமே வந்து கிளம்பிட்டான். இந்த வீக்ல தேவேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். அதனால ரொம்ப சீக்கிரமாவே வந்து நாங்க ஒரு தடவை எழுப்பின உடனே எந்திரிச்சிட்டான், இல்லைன்னா எப்படியும் லேட்டா தான் வந்து எந்திரிப்பான். காலையில 6:00 வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். கிளாஸ்ல அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தாரு. அவனுக்குமே டோர்னமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா வந்து இருப்பான். இப்போ வந்து 26th வரைக்கும் அவனுக்கு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னுமே ஃப்ரீ ஆயிடுவான். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்குள்ள, அதாவது சிலம்பம் கிளாஸில் விட்டுட்டு வர்றதுக்குள்ள தம்பியை தூங்க வச்சுட்டு பொறுமையாக கதவெல்லாம் சாத்திட்டு என்னோட கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன். ஏன்னா ஸ்ரதன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் எந்த வேலையுமே வந்து பண்ண முடியாது. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசி வந்து ஊற வச்சாச்சு. இன்னைக்கு அவர் வீட்டில் இருப்பாரு அப்படின்றதுனால என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து இருந்தேன். சரி இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு வச்சிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அவருமே சரின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அரிசி மட்டும் ஊற வச்சிட்டேன், தயிர் இல்லை அப்படின்றதுனால தயிர் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் செய்கிறதுக்கு தனியாக அரிசி மட்டும் கழுவி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சாம்பார் சட்னி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மேலே ஆயிடுச்சு. சரி விளக்கெல்லாம் குளிர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கதவை வந்து சாத்திட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க பூ வச்சு குளிர வைக்காதீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த திரி தூண்டி இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் நான் இப்போலாம் வந்து குளிர வைக்கிறேன். விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் 4:30 ஏற்றினேன் அப்படின்னா என்னோடய வீட்டில் 6:30 வரைக்கும் விளக்கு வந்து எரிஞ்சிட்டே தான் வந்து இருக்கும். நான் வேலை பார்க்கும்போது கூட வீட்டில் ஏதாவது சாமி பாட்டோ இல்லை ஸ்லோகமோ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா என்ன ஸ்லோகம் வந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கனகதாரா ஸ்லோகம் வந்து காலையில் போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பாபா பாட்டோ அப்படின்லாம் வாராகியம்மன் பாட்டு இல்லை முருகரோட பாட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகமோ பாட்டோ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய டேவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது இன்னுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து கொடுக்கும். அப்படி தான் இன்றைக்கி மாற்றி மாற்றி என்னோடய மூடுக்கு ஏற்ற மாதிரி சாங் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி மோர்க்குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் இருந்துச்சு, கத்திரிக்காய் ஃப்ரை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, அவங்க டீமில் ஒர்க் பண்ணுறவர் வந்து நான் இன்றைக்கி வர முடியாது லீவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால் அவர் வந்து நானே சொல்லிட்டேன் சரி ஓகே அவரும் லீவ் போடுறாருன்றதுனால நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நன்னாரி சர்பத் தான் வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். அதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி வந்து பாருங்கள். அவரும் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்றதுனால தேவேஷ்க்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் லஞ்ச் வந்து கட்டிகிட்ருக்கேன். தேவேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாதம் ஒன்றா
கிளறி வச்சா வந்து பிடிக்காது அப்படின்றதுனால இந்த மாதிரி சாதம் தனியாக, அதுக்கப்புறம் என்ன குழம்பு வச்சாலும் தனியாக வந்து கொடுத்துருவேன். அவனுக்கு வந்து எக் வந்து இன்னைக்கு வச்சுருந்தேன், ஏன்னா அவன் கத்திரிக்காய் வந்து சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் வியாழக்கிழமை முட்டை சாப்பிடுவீங்களா நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பேன், குழந்தைங்களுக்கோ இல்லை அவரும் கூட சாப்பிட மாட்டார். இருந்தாலுமே வந்து நான் சாப்பிடாமல் இருந்துப்பேன், ஆனால் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அவர் இருக்காரு அப்படின்றதுனால கண்டிப்பாக நான்வெஜ் வந்து செய்யணும்னா செய்வேன். அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாளெல்லாம் நான் கணக்கில் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் டே பூஜை பண்ணுறேன் அப்படின்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பூஜை பண்ணிப்பேன். நான் கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றது வந்து நான் அவாய்ட் பண்ணிப்பேன். ஆனால் நான் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நான் வந்து விட்டுருவேன். இன்னைக்கு அப்படி தான் வந்து எக் வந்து செஞ்சுருந்தேன். அதனால் தேவேஷ்க்கு எக் வச்சுட்டு மோர் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன். மோர் குழம்பும் வந்து வச்சுட்டேன். வெஜிடபிள் எதுவும் போடாமல் பிளைனாக தான் வந்து மோர் குழம்பு வந்து வச்சுருந்தேன். அவருக்குமே லஞ்செல்லாம் கட்டிட்டு எக்கு அவருக்குமே வந்து இன்றைக்கி வச்சுருந்தேன். ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருந்துச்சு. என்ன இன்றைக்கி அவர் இருந்ததுதான் யூடியூப்க்கு நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம், அது மட்டும்தான் மிஸ் ஆகிருந்துச்சு. அவருமே நான் போகலன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஏன்னா இவர் போகல அப்படின்னா அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்கும், அவராலேயும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றதுனால தான் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தேவேஷ்க்கு வந்து ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே தான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். அவங்ககிட்ட சொல்லியே தான் வச்சேன், ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ கொடுத்தா சாப்பிட்டுட்டு வரதே இல்லை, அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் நீ கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவேஷ் வந்து ரெடி ஆகிட்டான். அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது முகத்தில் பவுடர் அடிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஸ்கூலுக்கு பவுடர்லாம் அடிக்காமல் போனால் எனக்கு பிடிக்காது, அதனால் கம்பல்சரி அவனை இந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு முகத்தில் பவுடர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக தொடச்சு விட்டுருவேன். ஏன்னா பவுடர் அடிக்காம போகும்போது ஏதோ எண்ணெய் வடிகிற மாதிரி எனக்கு பர்சனலாகவே ஃபீல் ஆகும் அப்படின்றதுனால நான் அப்படி பண்ணுவேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பவுடர் எல்லாமே ஃபுல்லாக கலைஞ்சிரும். அவன் என்னதான் தலை சீவினாலும் நான் ஒரு தடவை சீவி விடுவேன். சொல்லிட்டே இருப்பேன், தேவேஷ் நீ பெரிய பையனானதுக்கப்புறம் நீயே தலையெல்லாம் சீவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஐடி கார்டெலாம் எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டான். அவனுக்கு இருந்தாலுமே அந்த பவுடர் போட்டோம் அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கான்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்துட்டே இருப்பான். அப்படி தான் இன்றைக்கும் வந்து பண்ணான். அவங்க அப்பா வேற சொல்லிட்டே இருந்தார், ஏ என்னடா பவுடர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் தனியாக போயிட்டு மறுபடியும் அவன் தொடச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா டை வந்து இந்த வருஷத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டை எப்படி கட்டணும்னு டெய்லி சொல்லி கொடுக்குறாரு. அவனுமே வந்து நான் இன்றைக்கி நானே கட்டிப்பேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. இன்றைக்கும் ஃபைனலாக அவங்க அப்பா தான் வந்து பண்ணார். இன்றைக்கு மார்னிங் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான மார்னிங்காக தான் இருந்துச்சு. சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன். இனிமேல் யூடியூப் வேலை மட்டும்தான் இருக்குது, ஸ்ரதனை மட்டும்தான் பார்த்துக்க போகிறேன். ரொம்பவே ஹாப்பியான மார்னிங்காக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இதே மாதிரி ஹாப்பியான மார்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.